கடைசி நாட்களில் தீர்க்க தரிசினாலே கள்ளன்னு பக்கத்தில் சேர்த்துக்கணும். அப்படி தான் இருக்குது நாட்டில். ஏன் மற்ற 24:24, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசி எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இப்போது இங்கே ஒரு லெவலில் அவர் சொல்லியிருக்கிறார் அற்புதங்கள் அடையாளங்கள். ஆமாம், போதகர் என்று நாமம். இப்போ நான் ஒரு கொஞ்சம் பார்ப்போம், போதகர் எப்படி கள்ள போதகர் ஆறாரு அப்படின்னு பார்ப்போம். போதகர் என்ற நாமம், போதகர் என்ற நாமமும் ரெவரண்ட் என்ற நாமமும் இயேசுவின் நாமங்கள். இவர்கள் இந்த நாமத்தை தரித்து கொண்டு தாங்கள் இயேசுவின் ஊழியக்காரர்கள் என்று ஜனங்களிடம் தங்களை அறிமுகப்படுத்தி கொள்வார்கள். வேத வசனத்தின்படி இவர்கள் கள்ள கிறிஸ்துக்கள். இயேசப்பா என்ன சொல்லியிருக்காரு? மத்தேயு 23:8 சொல்லியிருக்கிறார், ஓர் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர்ன்றார். யாரெல்லாம் தன்னை போதகர்னு சொல்கிறாங்களோ, நான் பாஸ்டர், நான் போதகர்னு சொல்கிறாங்கன்னா அவன் என்ன அர்த்தம்னா நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெவரண்ட். ரெவரண்டு சொல்கிறது, ரெவரண்ட் யாருடைய பேர்னா கீழே பார்த்துக்கோங்க, சங்கீதம் 111:9, ஹி சென்ட் ரிடெம்ஷன் அண்ட் டு ஹிஸ் பீப்புள், ஹி ஹாத் கமாண்டட் ஹிஸ் கவனன்ட் ஃபார் எவர், ஹோலி அண்ட் ரெவரண்ட் இஸ் ஹிஸ் நேம். தேவனுடைய நாமம் ரெவரண்ட். இது நியூ கேஜேவியில் கிடையாது, ஒரிஜினலாக வந்த கேஜேவியில் இருக்குது. தேவனுடைய நாமம் ரெவரண்ட். இவங்க தங்களை ரெவரண்ட்னு கூப்பிடுறாங்க அப்படின்னாலே இவங்க வந்து தங்களை எப்படி அழைக்கிறாங்கன்னா நானே கிறிஸ்து அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு அர்த்தம், நானே கிறிஸ்து அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. மத்தேயு 23:8 அவர் என்ன சொல்கிறாரு, போதகர்னு அழைக்கக்கூடாதுன்ட்டுருக்கு. நான் சொல்லியிருக்கிறேன், ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கிறேன், இவங்க எது இயேசு கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை தான் செய்வாங்க. நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள். அப்போ என்னென்னா சகோதரர் அப்படி தான் கூப்பிடணும், சகோதரர் சொல்லி தான் கூப்பிடணும், போதகர் சொல்லி கூப்பிடுறதுக்கு இடம் கிடையாது. அப்போ யாரெல்லாம் போதகர்னு சொல்கிறாங்களோ அவங்க தங்களை என்ன பண்ணுறாங்க, என்ன அழைக்கிறாங்கன்னா நான் வந்து கிறிஸ்து அப்படின்னு அவங்க தங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. இவ்வளோதான். ஆமாம், இப்போ நம்ம சங்கீதம் 111:9 நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம், கள்ள ஊழியக்காரங்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஆமாம், இவங்க மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. இந்த கள்ள ஊழியக்காரங்க மாம்சத்தில் வந்து சிலுவையில் தன் உயிரை கொடுத்த இயேசுவை பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. புது உடன்படிக்கை வேதங்கள் வசனங்கள் காட்டிய வழிக்கு நேர்மாறாக செயல்படுவாங்க. எதுக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது? எதுக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது? சபை வந்து புதிய ஏற்பாட்டு பால் ஃபாலோ பண்ணணும்னு எழுதி கொடுத்துருக்காரு. இவ்வளோ கடிதங்கள், அப்போஸ்தலன் பவுல் கடிதங்களை எழுதி கொடுத்துருக்கிறார். எதுக்கு இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு ஓரம் கட்டிட்டு ரூத்து, நெகேமியா, ஏசையா, முர்தேக்கா பிரசங்கம் பண்ணுறதுக்கா? அவனை யாருக்கு உனக்கு அதிகாரம் பண்ணது கொடுத்தா? 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 8 ராஜாக்கள் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இவன் அவ்வளோ வெறும் பழைய ஏற்பாட்டை பிரசங்கம் பண்ணுவான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நம்ம பார்க்கலாம் அதுலேருந்து 1 கொரிந்தியர் 2:2 இந்த வசனங்கள்லேருந்து, இந்த வசனங்கள் இப்போ நம்ம பார்க்குற வசனங்கள் கள்ள உபதேசம் பண்ணுறவங்களை ஈஸியாக நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு எங்கள் பாஸ்டரை போல யாரும் கிடையாதுன்னு நீ இஷ்டத்துக்கு போகணும், யாரும் தடுக்கலை. 1 கொரிந்தியர் 2:2 இதான் ரோல் மாடல். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கான், இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு நான் அறிய தீர்மானித்திருக்கிறேன், வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டான். வேற உங்களுக்கு எதையுமே நான் டீச் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டான். இவன் தான் இயேசுவுடைய சபைக்கு இவன் தான் ரோல் மாடல். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். 1 கொரிந்தியர் 4:16 சொல்கிறான், வேதம், தேவன், பரலோகம், இயேசு நியமித்த ஒரே ரோல் மாடல். இயேசுக்கு அடுத்தது ஒரே ரோல் மாடல் இவன் தான், ஃபுல் ரோல் மாடல் இவன் தான். வேறு யாரும் யாருக்கும் இந்த அதிகாரத்தை, அத்தாரிட்டியை பரலோகம் கொடுக்கல. இவன் ஒருத்தன் எழுதியிருக்கான் ரெண்டு இடத்துல, 1 கொரிந்தியர் 4:16 பார்த்துக்கலாம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். எதுக்கு இவன் வசனம் எது கொடுக்கப்பட்டிருக்கு? இதை விட்டுட்டு நீ போய் ரூத்து, நெகமியா, சங்கீத நீதிமொழிகள் பிரசங்கம் பண்ணுவேன். நீ என்ன யூதனா? நீ யூதனா? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா பிரசங்கம் பண்ணுறதுக்கு? பழையற்பாடு நீ பிரசங்கம் பண்ணுறியா? நீ கள்ள தீர்க்க தரிசி. அவ்வளோதான் வசனம் சொல்லுது. கொலோசியர் 1:27 அவன் சொல்கிறான், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பரிசுத்தாவே நமக்குள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு
அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இதுக்கு மேலே ஏதாவது அறிவு வேணுமா? இயேசுவை பற்றி மட்டும்தான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி மட்டும்தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், வேற கிடையாதுன்னு சொல்லியிருக்கான், வேற கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். ஒன்னியவன் 4:1, கள்ளனுங்க யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலன் யோவான் வச்சு ஆவியானவர் விளக்கியிருக்கிறார். பிரியமானவரே, உலகத்தில் அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதி தெரியுங்கள். எப்படி சோதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. கொஞ்சம் இந்த தலைகளை புரட்டி பாருங்கள், மாற்றி பாருங்கள். மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாமல் மாம்சத்தில் வராத இயேசுவை பிரசங்கம் அறிக்கை பண்ணுகிற ஆவி எங்கே இருந்தது? தேவனால் உண்டாகவில்லை. இவ்வளோதான் அர்த்தம். மாம்சத்தில் வராத இயேசு எங்கே இருக்கார்? பழைய ஏற்பாட்டில் இருக்கார். ஆமாம், அந்த வசனம் பார்க்குறோம். நான் அடுத்த வசனம் பார்ப்போம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ரொம்ப தெளிவாக நமக்கு விளக்கியிருக்கிறான். மாம்சத்தில் வந்து சிலுவையில் உயிரை கொடுத்து மூணாவது நாள் உயிர் தெழுந்த புதிய ஏற்பாட்டு இயேசுவை பேசாமல் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுறவன் இவன் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கான். இவ்வளோதான், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள் பாஸ்டர் இயேசுவுக்குள்ளே இருக்கிறாரா அந்தி கிறிஸ்துக்கிட்ட இருக்கிறாரா நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 Corinthians 10:3, இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்குது கிறிஸ்துங்கிறத அவன் சொல்கிறான். 1 Corinthians 10:3, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களுடைய கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. இது எகிப்திலிருந்து அவங்கள வழி நடத்தி கொண்டு வந்தார் செங்கடல் வழியாக அந்த தேவன், பழையற்பாட்டு தேவன், அவரும் கிறிஸ்து தான் அப்படிங்கிறான். அவருக்கு 10வது வசனம், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அப்போ பழையற்பாட்டில் இருக்கிறது கிறிஸ்து, ஆனால் மாம்சத்தில் வராத கிறிஸ்து. இவரை பிரசங்கம் பண்ணால், பழையற்பாட்டை கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணினா, பழையற்பாட்டை பிரசங்கம் பண்ணினா, டைரக்டாக எடுத்து பிரசங்கம் பண்ணால் அது அந்தி கிறிஸ்து ஆவின்னு அப்போது தான் யோவான் வச்சு ஆவியானவர் தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. கேட்கிறதுக்கு காது உள்ளவன், மண்டையில் மூளை இருக்கிறவன் செயல்படுவான் ஆக.